ஹலோ வணக்கம் நண்பாளர், எப்படி இருக்கீங்க? சிலர் வேற அளவுக்கு ஜாலியாக இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவேலும் நிறைய டவுட்ஸ் எல்லாருமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா தேடி வச்சு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்க்க போகிறதா, ஸ்பைடர்மேன் நோவில் அந்த மிரர் டைமென்ஷன் ஃபைட்குள்ளேருந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் ஏன் வெளியில் வரல, ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் எப்படி அவரால் வெளியே வராமல் முடிஞ்சது. ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வலையை வச்சு வந்துன்னா ஈஸியாக அவர் கட்டி போட்டு தப்பிச்சிட்டாரு. எப்படி அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்றும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் அப்படின்னு வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம பார்த்து ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ரீச் ஆக ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வா நண்பா பட்டாட்டா விடுவா சமயத்திற்கு விழாம் வாங்க. ஸோ அந்த ஸ்பைடர்மேன் நோவே எவ்வளோ ஒரு மிரர் டைமென்ஷன் ஃபைட், உண்மையிலே ஒரு வேற லெவலுக்கு ஒரு தரமான ஃபைட். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டுனா நம்மளுக்கு இங்கே வந்துட்டுனா அஃபிஷியலாக வந்துட்டுனா அந்த கிளிப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பை பார்த்தோன்னே எல்லாருமே தெரிஞ்சுக்கும் செமையான ஃபைட் மிரர் டைமென்ஷன் நடக்க போகுது. ஸோ அந்த ஃபைட் எப்படி முடிய போதும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டுனா வேற மாதிரி ஒரு தரமான செய்கை நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தோம் கரெக்டாக ஜாமெட்ரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போக்கி கரெக்டாக வந்துட்டுனா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வலையை பின்ன வச்சு மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்துட்டுனா அவர் வந்துட்டு ஸ்லிங் ரிங்னு வந்து தான் ஆடியை போட்டு போயிருப்பார். ஸோ இது எப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய சாசர சுப்ரீமாக இருக்க ஆள் எப்படி நம்மளோட டாக் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா ஸ்பைடர்மேன் கிட்ட தோத்தார் கைஸ், இது அதில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கலாம். ஸோ நானும் இது பண்ணால் நல்லா யோசித்து பார்த்து கிளியராக ஒரு கரெக்ட் தியரி டிசைட் பண்ணிட்டேன் கைஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டாக் ஸ்ட்ரேஞ்சர் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணுவார்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பின்னாடி இருப்பினா சின்னதாக வலையெல்லாம் வச்சு போனால் அந்த ஜாமெட்ரிக்கெல்லாம் வந்து போனால் அதை கரெக்டாக மேத்தமெட்டிக்ஸ் மைண்டில் இருப்பினா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு வலையை பின்ன வச்சு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாட்ட வச்சுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் முதல்ல ஏன் அதுலேருந்து தப்பிக்க முடியலன்ற விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ எதனால அவரால் தப்பிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் இந்த மூவியை நல்லா கிளியர் கட்டாக நடுவில் ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருந்தாலும் தெரியும். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இதை ஓப்பனாக சொல்லிப்பாரு, நான் இப்போதைக்குன்னா ஃபார்மில் இல்லை, அதனால் பண்ணால் இப்போதைக்கு வாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துருக்கதா சொல்லிப்பாரு. ஆல்சோ வந்து பார்த்தினா இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சாசர சூப்பர்மா இல்லை கேஸ். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சாசர சூப்பரமாக இப்போ இதுக்கு அவர் இல்லை. அவரோட பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துனா கரெக்டாக அவரால் மேனேஜ் பண்ணவும் இல்லை. அது அப்புறம் அவர் பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறங்கி போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியல. இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ஸ் தப்பான போருக்கும் இதுதான் ஒரு ரீசனே. ஸோ நம்ம சாசர சுப்ரீமாக இருந்துச்சுன்னா சமயம் வந்துட்டுனா இதை மேனேஜ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம டாக்டர் சேஞ்ச் பண்ணால் அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவரோட ஃபார்ம்லேயே இல்லை கேஸ். இப்போதைக்கு ஏன்னா தன்னதான் அவர் தட்டு தடுமாட்டிட்டு வந்துட்டுனா ஏதோ வந்து பண்ணால் லைட்டாக தான் அவரோட பவர்ஸ் எல்லாம் வந்து பண்ணால் கேப்பபிலிட்டி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்ட் சாசர சுப்பிட்டுமா அவர் இல்லை கேஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவரால் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தினா யோசிக்கவும் முடியல. அந்த போர்ட்டல் க்ரியேட் பண்ணவுடனே நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தினா ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்காரு, அவன் சின்ன பையன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டார். பட் நம்ம ஸ்பைடர்மேன் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தினா யோசித்து முடிவெத்தார். அண்ட் அதே சமயம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் வந்துன்னா அதுலேருந்து தப்பிக்கவும் முடியலன்ற காரணம் பார்த்தினா அது ஒரே ஒரு ரீசன் தான். அவர் பார்த்தா அவர் பவர்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணால் யூஸ் பண்ண முடியல. ஸோ தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்துட்டு முடியல. அவர் என்ன பண்ணால் ஸ்லிங்ரிங்கும் ஆட்டி போட்டு கரெக்டாக வந்து போடுற இல்லையா ஸ்பைடர்மேன் தப்பிச்சு ஓடிப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அவரால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல கேஸ். இதே நீங்கள் வந்துட்டு அவஞ்ச டிஃபரெண்ட்டில் நம்ம டேனஸ் கூட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஒவ்வொரு மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அதே பற்றி தான் இங்கே வந்து பண்ணால் ஒன் ஆஃப் தி ரீசன் இவர் சின்ன பையனை நம்ம ஸ்பைடர்மேன் சின்ன பையன்ற காரணம். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஃபாஸ்ட்டஸ்ட் மூவ் பண்ணல முடியல, அவரோட ஸ்பெல்ஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவும் யூஸ் பண்ண முடியல. இதுதான் ஒரு மெயின் ரீசனே. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்துன்னா அந்த போர்ட்டல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பண்ணிட்டு இருந்தார்ல அதுலேருந்து வேகமாக அப்படின்னா அட்லீஸ்ட் தப்பிச்சா அது போயிருக்கலாமே கேட்டிங்கன்னா, வெல் அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சும்மா சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி பண்ணதை சரியாக நோட்டீஸே பண்ணலன்னு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். எதனால அப்படின்னா போர்ட்டல் க்ரியேட் பண்ணும்போது கேஸ் போர்ட்டல் க்ரியேட் பண்ணுற ஒரே ஒரு ரீசனால் தான். என்ன இது போர்ட்டல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் பக்கத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து அந்த செகண்டுக்கு அவரால் நோட்டீஸ் பண்ண முடியாதா கேட்டால், வெல் எஸ் கேஸ் ஏன்ற ரீசன் இருக்குன்னா அந்த போர்ட்டல் க்ரியேட் பண்ணணும் நினச்சாருன்னா அவரோட மனக்கண்ணை தான் யூஸ் பண்ணணும். கண்ணை யூஸ் பண்ணாதான் அந்த போர்ட்டல் வந்துட்டு நீங்கள் எந்த போகிற இடம் சூஸ் பண்ண முடியும் நம்ம ப்ரீவியஸாக டாக் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி இங்கே நடந்திருக்கா இவர் தான் அந்த மனக்கண்ணை வந்து அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ எந்த இடத்துல யோசிக்கும் போது வந்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இருந்தால் நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட வெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சாமி ஒருத்தனா பின்னி நம்ம டாக் ஸ்ட்ரேஞ்சை தொக்க மாட்டி வச்சிருப்பாரு.
ஆல்சோ அந்த வெப்ஸ்லேருந்து நம்ம டாக் ஸ்ட்ரேஞ்சால் தப்பிக்க முடியாது. அவ்வளோ வெப்ஸ்லேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்சோ ஏன் அவரால் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாத ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வெப்ஸ்லாம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் தான் கேஸ். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கையும் யூஸ் பண்ண முடியாது, காலையும் யூஸ் பண்ண முடியாது, அதுதான் பிளான் பண்ணி அடிச்சிருந்தார். ஸோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவரால் அப்படின்னா கை கால் வச்சு மட்டும்தான் ஸ்பெல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண முடியுமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காலை வச்சு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார், பட் கையை வச்சு பார்த்தினா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவார். ஸோ அவர் ரெண்டு கையும் பார்த்தா கட்டி போட்டிருக்காங்க, பக்கத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவும் யாருமே இல்லை. ஸோ அது ஒரு ரீசன் தான் கேஸ் அவர் அப்படின்னா அவர் ஸ்பெல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியல. ஆல்சோ அப்படின்னா ஐயா ஃபகமட் பவரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்துன்னா உங்களுக்கு போக போக தெரியும் ஐயா ஃபகமட் பற்றி. ஸோ எப்படி வந்துன்னா இவரால் அந்த ஸ்பெல்ஸ் அது அப்படின்னா கரெக்டாக கையெல்லாம் கட்டி போட்டதுனால பிரயோகிக்க முடியல. ஸோ யூஸ் பண்ண முடியல, அந்த போர்ட்டல் கிரியேட் பண்ணும்போது அப்படின்னா அவரால் கவனிக்கவும் முடியல. அது ஒரு ரீசன் தான் கேஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக அவரால் டக்கு டக்குன்னு மூவ் பண்ண முடியல என்ன பண்ணலான்றது. ஸோ அவர் ஸ்பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுக்கல அந்த நேரம் அந்த பவர்ஸ்லாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லிங் ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஆட்டியை போட்டு போயிருப்பார். ஸோ ஸ்பைடர்மேன் அப்படின்னா அந்த ஸ்லிங் ரிங்ஸை எடுத்த காரணம் எல்லா பேருக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்லிங் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னா நம்ம டாக் ஸ்ட்ரேஞ்ச் வெளியில் வரக்கூடாதுன்ற ரீசன் தான். ஸோ டாக் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் மிரர் டைமென்ஷன் இருக்க தான் சரின்னு நினச்சி அவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பார். ஸோ டாக் ஸ்ட்ரேஞ்சை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல விட்டுட்டு போயிருப்பார். அந்த பண்ணால் போர்ட்டல் கிரியேட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தெரியாது. ஸோ ஆல்சோ தான் அந்த ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேன் தான் அடித்து விளையாடி இருக்காரு. ஸோ டாக் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாட்டை வச்சுட்டு அந்த ஸ்லிங் ரிங்கை ஆட்டி போட்டு போயிருக்காரு. இது வந்து நம்ம டாக் ஸ்ட்ரேஞ்ச் அளவுக்குன்னா தடுக்க முடியாத ரீசன் இது தான் கேஸ். அவரால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவனிக்கலை அந்த நேரத்துக்கு. ஆல்சோ அப்படின்னா அவரால் பவர்ஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டிட்டு அப்புறம் அந்த ஸ்லிங்ரின்லாம் ஆட்டி போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கு. அது பண்ணால் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், அவர் வலைய மாட்டும்போதே அது பண்ணால் லைட்டாக எதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரால் கையை வந்து பண்ணால் அந்தளவுக்கு அசைக்க முடியாது. ஏன்ற ரீசன் பார்த்தீங்கன்னா அத்தனை வலையை வந்து பண்ணால் பின்னி வச்சிருப்பார். ஸோ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 or 6 வலைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன எத்தனைன்னு எனக்கு கிளியர் கட்டாக தெரியல, பட் நிறைய வெப்ஸ்லாம் வந்து அவர் கையில் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு ரீசனாக வச்சுட்டா அவரால் மூவே பண்ண முடியாது. ஸோ ஒரு வெப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பே வந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப அறுக்கிறதே கஷ்டம் கேஸ், கரையிறே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இத்தனை வெப்ஸ் இருக்கும்போது சொல்லவா வேணும். ஸோ இத்தனை வெப்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஸ்பைடர்மேனோட வெப்ஸ் மூலமாக கண்டிப்பாக அதனால் டாக்ஸ்டன் தனியால் சமாளிக்க முடியாது, அவர் ஸ்பெல்ஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அந்த கையை வந்து யூஸ் பண்ண முடியாத சமயம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்பைடர்மேன் தப்பிச்சு போயிட்டாரு. ஆல்சோ இது வந்து அவர் மேபி தப்பிச்சிருக்கலாம் அந்த மிரர் டைமென்ஷனில், பட் வந்து அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவரால் வெளியில் வர முடியல. ஸோ அதே ஒரு மிரர் டைமென்ஷனில் சுற்றிட்டு இருக்காரு. மேபி வந்து அதை நம்மளுக்கு காட்டலை. ஸோ மேபி வந்து அவர் அந்த மிரர் டைமென்ஷன்லேருந்து வந்து அந்த வெப்ஸ்லேருந்து லைட்டாக தப்பிச்சிருக்கலாம், பட் வந்து வெப்ஸ்லேருந்து தப்பிச்சுட்டு அப்புறம் வந்து அவர் அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ளே தான் மாட்டிட்டு இருந்திருப்பார். ஸோ அது மிரர் டைமென்ஷன்லேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு அவருக்குள்ளே யூஸ் பண்ணலாம், அவர் அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அவரால் மிரர் டைமென்ஷன் தான் பிரேக் பண்ணி வெளியில் வர முடியும். ஆனால் ஏன் வரலன்னு அது எனக்கு கிளியர் கட்டாக புரியல கேஸ். பட் பார்த்தீங்கன்னா அவரால் அப்படின்னா அங்கேருந்து தப்பிக்க முடியல அந்த வெப்ஸ் மூலமாக தான், வேறு வந்து ரீசனும் இல்லை கேஸ். ஸோ வெப்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம ஸ்பைடர்மேன் வெப், அது எக்கச்சக்கமான வெப் இருக்கனால தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேனோட வெப்ஸ் மூலம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கேஸ். ஆல்சோ அவரால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்டஸ்ட் மூவ் அப்படின்னா சாஸ்திர சுப்ரமா இப்போதைக்கு அவர் இல்லைனாலும் அப்படின்னா அதிகமாக அவரால் பவர்ஸ் வந்துன்னா உடனே யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு மெயினான ரீசன்ஸே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏகேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இப்போக்கி கிளியர் கட்டாக அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். ஸோ ஏன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொன்னால் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான தீரை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு போடுங்க. ஸோ கேஸ் வீடியோ எனக்கு வந்துச்சு என்ன தெரிஞ்சிருக்க எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்ச மட்டும் லைக் பண்ணுங்கள், புரியல தரமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தரமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட்னா நம்ம இப்படி அதுக்கு டாட்டா பேப்பா சி யூ சூன் காய்ஸ்.